நாய் கடிச்சிருச்சா உடனே இந்த ஏழு விஷயத்தை வந்து மறந்துடாம செய்யுங்க. தொற்றுக்கள் எப்பொழுதுமே மிகவும் ஆபத்தானவை. வீட்டில் அழகான செல்லப்பிராணிகள் வளர்ப்பது யாருக்கு தான் பிடிக்காது? அதுலேயும் குறிப்பாக நாய் வளர்ப்பது மனதுக்கு மகிழ்ச்சி மட்டும் இல்லை, வீட்டுக்கும் பாதுகாப்பு. அப்படி ஆசை ஆசையாக வளர்க்குற நாயுடன் நம்மும் வீட்டில் இருக்கிற குழந்தைகளும் விளையாடுவது வழக்கம்தான். அப்படி விளையாடுற பொழுது நாயை தடவி கொடுப்பது, முடியை கோதி விடுவது, வாழை பிடித்து இழுப்பது, மிதிப்பது போன்றவற்றை செய்வோம். அது உங்களுக்கு வேண்டுமானால் மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆனால் உங்களோட செல்லப்பிராணிக்கு அந்த சமயத்தில் நம்மை துன்புறுத்துகிறார்கள் என்று நினைச்சு தன்னுடைய கூர்மையான பற்களால் கீறவோ கடித்து விடவோ செய்யும். நம் வீட்டு நாய் மட்டுமல்ல, ரோட்டில் நாம் நடந்து சென்று கொண்டு இருக்கும்போது ரோட்டில் போகும் ஏதாவது ஒரு நாய் கடித்தோ பற்களால் கீறவோ வந்து செய்துவிடும். நாய்க்கடி அப்படி ஏதாவது நாய் கீறலோ அல்லது கடிக்கவோ செய்துவிட்டால் உடனே அதற்கு சரியான முதலுதவி செய்யணும். அதை சாதாரணமாக நினைச்சு விட்டுவிடவோ சாவகாசமாக மருத்துவமனைக்கு செல்வதோ கூடாது. உடனடியாக சில விஷயங்களை செய்வது முடிக்க வேண்டும். நாய் கடிக்க உடனடியாக சில மருத்துவ சிகிச்சை செய்வது வந்து மிகவும் அவசியம். நாயினுடைய பற்கள் உங்களுடைய தோல் திசுக்களை கவ்வி இருக்கும். மிகச்சிறியதாக பல் பட்டிருந்தாலும் அது ஆபத்து தான். ஒருவேளை காயம் ஏதாவது உங்களோட கண்ணில் பட்டால் அந்த தொற்று பரவாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். முதல்ல உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லணும். மருத்துவமனைக்கு செல்லும் முன்னாடி நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மெதுவாக அழுத்தணும். நாய் கடித்த காயமோ அதன் தடமோ உள்ள இடத்துல விரல்களால் வச்சு மெல்ல அழுத்துங்க. பாக்டீரியாக்கள் உள்ள ரத்தம் உள்ளே சென்றாலும் அதை நீங்கள் அழுத்தும் போது வெளியே வந்துவிடும். மேலும் தொற்றுக்கள் பரவாமல் தடுக்கும். கழுவுங்கள். நாய் கடித்த இடத்தை மென்மையான சோப்பும் வெதுவெதுப்பான அல்லது குளிர்ந்த நீர் கொண்டோ கழுவுங்க. சுத்தமான துணி. நாய் கடித்த இடத்திலிருந்து கட்டாயம் ரத்தம் நிணநீருடன் சேர்ந்து வடியும். சுத்தமான துணியை கொண்டு வடியும் ரத்தத்தை துடைச்சிருங்க. ஆன்டிபயாட்டிக் கிரீம். காயமுள்ள இடத்தை டெட்டால் கொண்டு சுத்தமான துணியால் துடைத்துட்டு அந்த இடத்துல ஆன்டிபயாட்டிக் கிரீம் வந்து போட்டு விடுங்க, கட்டு போடுங்க. ஆன்டிபயாட்டிக் கிரீம் அப்ளை செய்தவுடன் அதன் மேல் சிறிது காற்றினை வைத்து மேலே மெல்லியதாக ஒரு கட்டு போடுங்க. திரும்ப திரும்ப மாற்றுங்க. குறைந்தது 2 மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது அந்த கட்டை பிரித்து மீண்டும் துடைச்சிட்டு வேறு கட்டு போடுங்க. தொற்றுக்கள். நாய் கடித்த இடத்துல ஏதேனும் தொற்றுக்கள் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. கடித்த இடத்துல வீக்கம், சிவந்து இருப்பது, வலி, அதனால் ஏற்படுற காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுங்க. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும்.